ஆண்டவர் மோசே என்ற மனிதரை எழுப்பி சொல்றாரு, ஜனங்களை விடுவித்து கொண்டு வா, அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். Deliver my people and bring them out and I want them to worship me. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதலாவது காரணம், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். பக்கத்து சொல்லுங்க, கானானுக்கு முன்னாடி ஆராதனை உண்டு. ஆராதிக்க தெரியாதவர்கள் கானானுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. If you cannot be a worshipper, you are disqualified to get into Canaan. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசே என் ஜனங்களை வெளியே கொண்டு வா, நான் கானானை கொண்டு போறேன்னு சொல்லல. மோசே என் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வா, அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். Bring my people out of oppression. I want my people to worship me. என்னுடைய விடுதலை அவரை ஆராதிப்பதற்கு, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவரை ஆராதிப்பதற்கு, என்னை கர்த்தர் விசாலத்திற்கு கொண்டு போகிறார் அவரை ஆராதிப்பதற்கு, எனக்கு சில சிறையிருப்புகளை மாற்றுகிறார் அவரை ஆராதிப்பதற்கு, என்னுடைய நாவில் ஒரு புதிய சாட்சியை வைக்கிறார் அவரை ஆராதிப்பதற்கு. காலங்களை மாற்றுகிற தேவன். God always works with workers and God moves with movers, but he does not sit with sitters. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இது செயல்படுகிற காலம், இது செயல்படுகிற காலம், இது செயல்படுகிற காலம். தூங்குற காலம் அல்ல, அமைதியா இருக்கிற காலம் அல்ல, இது செயல்படுகிற காலம், இது ஜெயம் எடுக்கிற காலம், இது ஹல்லேலூயா கர்த்தருக்காய் சாதிக்கிற காலம். God works with workers and God moves with movers, but he does not sit with sitters. சில பேர் நினைச்சா, அப்பா தூதர்கள் சாப்பாடு மண்ணா, நல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ப்ராஃபசி மண்ணா இல்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பக்கத்து சொல்லுங்க, பாலும் தேனும் கிடைக்கிற தேசம் இல்லை, ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. பாலும் தேனும் கிடைக்கிற தேசம்னா அரை லிட்டர் பால், அரை லிட்டர் தேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அரை லிட்டர் தேன் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. சில பேர் மண்ணாவை பார்த்து ஆணை நின்றுட்டீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, மண்ணாவின் முடிவு அல்ல, இதற்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறேன். மண்ணாவின் முடிவு அல்ல, வனாந்தரமும் முடிவு அல்ல, இதற்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, ஒரு அபண்டன்ஸ், ஒரு ஓவர்ஃப்ளோவை கர்த்தர் வைத்திருக்கிறார்.